ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 2.2 க்வெஸ்டன் நம்பர் 5 பாருங்க. சாய்லி பிளான்ட்ஸ் 4 சாப்லிங்ஸ் இன் இயர் ரோ இன் ஹர் கார்டன். ஸோ சாப்லிங்ஸ்னா என்னதுன்னா யங் ட்ரீஸை தான் நம்ம வந்து சாப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, குன்றுகள் மரக்குன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சாப்லிங்ஸ். ஸோ யங் ட்ரீஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ சாய்லி வந்து 4 சாப்லிங்ஸ் வந்து ஒரு ரோவில் வந்து பிளான் பண்ணுறாங்க அவங்க கார்டனில். The distance between two adjacent saplings, adjacent-னா என்னது, அடுத்து வர்றது, nearby. So the distance between two saplings is 3/4 meter. So இப்போ வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் சாப்லிங், இது செகண்ட் சாப்லிங், இது தேர்ட் சாப்லிங், இது ஃபோர்த் சாப்லிங். ஓகேவா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்லிங்க்கும் அடுத்து இருக்கிற இந்த செகண்ட் சாப்லிங்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3/4 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன க்வெஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சாப்லிங். இந்த ஃபர்ஸ்ட் சாப்லிங்க்கும் இந்த லாஸ்ட் சாப்லிங்க்கும் இன்பிட்வீன் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு க்வெஸ்டனில் கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த சாப்லிங்க்கும் இந்த சாப்லிங்க்கும் நடுவில் 3/4 மீட்டர் அப்படின்னா அதே தானே நமக்கு ரிப்பீட் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்டுக்கு நடுவுலையும் நமக்கு 3/4 மீட்டர் தான் இருக்கும், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு நடுவுலையும் நமக்கு 3/4 மீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. நமக்கு இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட்டட் அடிஷன், அதாவது அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிப்பீட்டட் அடிஷன்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். இல்லை நீங்கள் இப்படி சொல்லலாம், த்ரீ டைம்ஸ் வருதுல 1, 2, 3, 3 times 3/4. ஸோ 3 times 3/4 என்ன அர்த்தம், 3 into 3/4 அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சாப்டரில் என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம், 3 of 3/4 அப்படின்னு படிச்சுட்ருக்கோம். அதுவும் நமக்கு என்ன தான் மீனிங், 3 into 3/4 தான் மீனிங். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இப்போ எழுத போகிறோம், 3 of 3/4. ஓகேவா, ஸோ இது நமக்கு வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாய்லி பிளான்டட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, 4 சாப்லிங்ஸ் இன் அ ரோ, இன் அ ரோ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 அட்ஜசன்ட் சாப்லிங்ஸ், 2 அட்ஜசன்ட் சாப்லிங்ஸ் எவ்வளோ இருக்கு, டிஸ்டன்ஸ் 3/4 மீட்டர்ஸ் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ஃபோர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் சாப்லிங்ஸ், இதுதான் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அது என்ன சொல்லியிருக்கோம், 3 of 3/4, 3 of 3/4. ஸோ ஏன்னா 3/4 வந்து 3 times வருது பாருங்க, 1, 2, 3, அதான் நம்ம வந்து 3 of 3/4 சொல்கிறோம். ஸோ 3 of 3/4 அப்படின்றது 3 into 3/4. ஸோ நம்ம இப்போ அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம், 3 threes are 9, 1 fours are 4, ஸோ 9/4. இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, ஸோ இதை வந்து நான் மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறேன். ஸோ 9-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 2s are 8, ரிமைண்டர் 1. ஸோ 2 1/4 மீட்டர்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, க்வெஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். லிபிகா ரீட்ஸ் எ புக் ஃபார் 1 3/4 hours எவ்ரி டே. ஸோ எவ்ரி டே மீன்ஸ் டெய்லி, ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து லிபிகா வந்து ஒரு புக் ரீட் பண்ணிகிட்ருக்கா. எவ்வளோ நேரம் ரீட் பண்ணுறா அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே வந்து 1 3/4 hours ரீட் பண்ணுறோம். ஸோ 1 day நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1 3/4 hours வந்து ரீட் பண்ணுறோம். ஓகேவா, ஷி ரீட்ஸ் த என்டையர் புக் இன் 6 days.
ஸோ 6 டேஸில் வந்து அவள் அந்த புக் ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணி முடிச்சிடுறான். ஃபைனலாக என்ன க்வெஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி ஹவர்ஸ் இன் ஆல் வேர் ரெக்வயர்ட் பை ஹெட் டு ரீட் த புக். அப்போ அந்த புக் ஃபுல்லாக அவள் ரீட் பண்ணியிருப்பாள் இல்லையா, அந்த ரீட் பண்ணியிருப்பா, அப்போ வந்து அவளுக்கு சம் டைமிங்ஸ் சம் ஹவர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அவள் அந்த புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்றதான் ஃபைனல் க்வெஸ்டின் கேட்குறாங்க. ஹவு மெனி ஹவர்ஸ் இன் ஆல் வேர் ரெக்வயர்ட் பை ஹெட் டு ரீட் த புக். அந்த புக் ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னா அவளுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ 1 டேக்கு இவ்வளோ நமக்கு தெரியும், 6 டேக்கு எவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ தெரியாததை நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஃபர்ஸ்ட் இது சொல்லிக்கிறேன். ஸோ 1 டேக்கு வந்து 1 3/4 ஹவர்ஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா 6 டேஸ்க்கு எவ்வளோ அப்படின்றது எக்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 1 × x, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 × 1 3/4. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோயர் கிளாஸஸ்லேருந்தே ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, அதாவது ஒரு இது கொடுத்து அதிகமாக கேட்குறாங்க, ஒரு குவான்டிட்டி கொடுத்து அதிகமான குவான்டிட்டி கேட்குறாங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கான்செப்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 × 4 = 4, 4 + 3 = 7, 7/4. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிள்ஸில் வரும், 2 2s are 4, 3 2s are 6, 7 3s are 21, 21/2. இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது, 21/2 ஹவர்ஸ். ஸோ இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது, நான் இதை வந்து மிக்சரில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ 21/2. ஸோ 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 1 2 is 2, ரிமைண்டர் 0. இந்த 2, இந்த 1 வந்து கீழே இறக்குவோம். ஸோ இந்த 1 வந்து நம்ம கீழே இறக்குவோம், இங்கே என்ன பண்ணிடுவோம், 0 போட்டுருவோம். 10 1/2 hours. ஸோ 10 1/2 hours. ஸோ இதே நமக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றனால நம்ம ஸ்டெப் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைம் டேக்கன் பை லிபிகா to read a book for 1 day. 1 day க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 1 3/4 hours. She reads entire book. So whole book read பண்ணுறதுக்கு 6 days ஆகுது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ஃபோர் டோட்டல் ஹவர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஹவர்ஸ் டேக்கன் பை ஹேர் டு ரீட் த என்டையர் புக் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், 6 × 1 3/4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் வந்துச்சு, 10 1/2 hours. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், க்வெஸ்சன் நம்பர் 7லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.